விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 50,000 அதாவது இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா 4 வருஷம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 உள்ள, இதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஓகே, நான் தெளிவாக வந்து அந்த ஃபுட்டு அந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். 50,000 நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்து எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தையும் என்ன பண்ணிக்கலாம், 1,00,000 என்ன பண்ணிக்கலாம், எம்பிபிஎஸ் முடிச்சுடலாம். கவர்மெண்ட்டு நேரடியாக நடத்தக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்தால், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ஃபீஸ் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகே, கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கணும், இல்லைன்னா அதோட உறுப்பு கல்லூரிகளாக இருக்குதுன்னா காலையில் ஷிஃப்ட். ஓகே, நான் ரீசெண்டாக சொல்ல போனால் கலைக்கல்லூரி அரசால் நடத்தப்படக்கூடிய இல்லை அதன் உறுப்பு கல்லூரிகளில் சரியாக ஃபீஸ் எனக்கு தெரியல, ஆனால் அதுவும் கம்மி தான். ஓகே, மார்க் இருந்தால் மட்டும்தான் அந்த 3 காலேஜ்லேயும் இடம் கிடைக்கும். லா காலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, எனக்கு சரியாக வந்ததை பற்றி தெரியல. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.